தமிழ்த்தாக்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் நம்ம PES 21 பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், PES 21 எதுக்கு இந்த வருஷம் வாங்கிடலாம், ஃபீஃபா வேணாம், ஃபீஃபாவை பாய்காட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே ஃபீஃபா வந்து ரொம்ப ஆக்கிரியாக இருக்குது, சிமுலேஷன் ஸ்டைலை வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க, பெஸ் தான் அதிகமாக சிமுலேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கூட ஓகே. பட் அதையும் தாண்டி ஒரு பெரிய ரீசன் இந்த வருஷம் நம்ம PES 21 ஏன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, PES 21 இந்த வருஷம் தனி கேமாக ஒரு ஃபுல் ஃபிளஷ் கேமாக வராது அப்படின்னு கொனாமி சொல்லியிருக்காங்க. கொனாமி யாருன்னா PES-ஓட டெவலப்பர்ஸ். ஏன் அப்படின்னா அவங்க PES 22 இப்போவுமே அவங்க டெவலப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. PES 22 ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து PS5 எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக எல்லாமே வரப்போகுது, அதனால் இன்ஜின் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஃபீஃபாவில் வந்து இக்னைட் இன்ஜின் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃப்ராக் பைட் இன்ஜின் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ PES-ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் இன்ஜின் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது PES 21 வரைக்குமே அந்த ஃபாக்ஸ் இன்ஜின் மட்டும் தான் யூஸ் ஆகும். அண்ட் PES 22 ஆக்சுவலாக அந்த அதோட வீடியோவும் நாங்கள் இந்த இப்போ போடுற வீடியோலேயே ஒர்க் ஆகிறோம். அதில் எப்படின்னா வந்து நீங்கள் PES 22 வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூ இன்ஜின், அன்ரியல் இன்ஜின் 5 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பிராண்ட் நியூ இன்ஜின்ங்க. அன்ரியல் இன்ஜின் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோம், அப்போ உள்ள நம்ம பேட்மேன் கேம்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருக்கிறோம், அண்ட் ஃபோர்ட்நைட்லாம் கூட அன்ரியல் இன்ஜின் தான். பட் இப்போது அன்ரியல் இன்ஜின் 5, ஸோ கம்ப்ளீட்லி அப்கிரேடு, கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் ஜென், அதோட ஆசெட்ஸ், அதோட டெக்னாலஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது அதை பற்றினா ஒரு டெக்டெமோ கூட அன்ரியல் இன்ஜின் வந்து PS5 ரன் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அது நம்மளோட இன்ஃபோடெக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் இருக்கும். ஸோ அதையும் பார்க்கணும்னு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ PES-க்கு வரலாம். PES 22 வந்து கம்ப்ளீட்டாக அன்ரியல் இன்ஜின் 5 மேக் பண்ணுறதுனால, டெவலப்மெண்ட் வந்து இப்போமே ஸ்டார்ட் பண்ணுறதுனால, PES 21 வந்து ஒரு சீசன் அப்டேட்டாக மட்டுமே தான் இருக்கும், ஒரு ஃபுல் ஃப்ளஷ் கேம் கிடையாது. சீசன் அப்டேட் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிட்ஸு அண்டு ஸ்குவாட்ஸு, அந்த பிளேயரோட ஹேர் ஸ்டைல், அனிமேஷன், அண்ட் இந்த சீசனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி PES 20 வச்சிருந்தோன்னா அதையே கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயினான விஷயம், இது ஏன் இவ்வளோ வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் PES-ஐ பற்றி அப்படின்னா, கேம் பிளே அதெல்லாம் கூட விடுங்க, அதெல்லாம் கூட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்னு கூட சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா PES 21 சீசன் அப்டேட்ன்றதுனால, முழு கேம் இல்லை அப்படின்றதுனால, FIFA 21 இப்போ வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் எல்லா வருஷமும் இருக்க மாதிரி 4000 ருபீஸ்க்கு விற்பாங்க. PES-ம் வந்து அதே மாதிரி 4000 ருபீஸ் தான் வித்துட்டு இருந்தாங்க. பட் வந்து இந்த வருஷம் சீசன் அப்டேட் அப்படின்ற காரணத்துக்காக PES வந்து அப்படியே பாதிக்கு பாதி ரேட்டு 1900 ருபீஸ் தான் வருது கான்சோல்ஸ்க்கு. அண்ட் இன்னொரு ஒரு வரப்பிரசாரமே சொல்லலாம், PES வந்து ஸ்டீமில் நம்ம PC பிளேயர்ஸ்க்கு வெறுமே வந்து PES 21 சீசன் அப்டேட் வெறுமே வந்து 800 ருபீஸ் தான். ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ ஃபீஃபாவை நம்ம இதனாலே கூட எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன், ஃபீஃபாவை புறக்கணிச்சிடலான்ட்டே சொல்லலாம். ஃபீஃபா இந்த வருஷம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம இப்போ PES நம்ம சீசன் அப்டேட் பேசணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து ஃபீஃபா வந்து வருஷம் ஒரு சீசன் அப்டேட் மாதிரி தான் விட்டுட்டு இருக்காங்க. பட் வந்து புது கேம்ன்ட்டு ஒரு 4 வருஷமாக நம்மளை ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம், நம்ம அதை பற்றி குறை சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வாங்கி தொலைகிறோம். யாருக்கு தெரியும், இப்போ நான் இவ்வளோ பேசிட்டு நான் கூட மறுபடியும் ஃபீஃபா வாங்கினாலும் வாங்குவேன். பட் வந்து இந்த வருஷம் PES தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஏன்னா PES 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரியல் வேர்ல்டு அப்டேட்ஸ் வந்து ஃபீஃபாக்கும் முன்னாடியே வந்து PES-க்கு வந்துட்டுருக்கு. அண்ட் வந்து ஸ்குவாட் அப்டேட்ஸ் இதெல்லாமே, ஃபார்ம் அப்டேட்ஸ், ஸ்குவாட் அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபீஃபாவை விட PES-ல ரொம்பவே வந்து அட்வான்ஸாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே கொஞ்சம் சுப்பீரியர் ஆகுது போல் PES அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் PES-ஓட க்ளோரி டேஸ்லாம் வருது போல், ஏன்னா இதுக்கு முன்னாடி PES அண்ட் FIFA வந்து நெக் அண்ட் நெக் இருந்துச்சு. எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம PES 2 அந்த ஜென்ரேஷன் டைமில், PES 2 அண்ட் ஏர்லி PES 3 ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் PES வந்து நல்லா கொடி கட்டியே பிறந்தாங்கன்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக லைசன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து FIFA டாமினேட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வேர்ல்டில் ஃபுல்லாக இஸ்போர்ட்ஸ் அப்படி நடந்தால் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீஃபா பிளேயர்ஸ் மட்டுமே தான் இருக்காங்க, PES-க்கு அதிகமாக இல்லை. PES-க்கு நீங்கள் டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம்லாம் வரும், பட் அதுக்கு பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. பட் FIFA ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு பார்க்குறதுக்கு பல வியூவர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐஸ், இந்த இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். PES-ல வழக்கம் போல் வந்து லைசன்சிங் இஷ்யூ இருக்க தான் செய்யும். இந்த வருஷமும் நிறைய லைசன்ஸ் இல்லை, மேபி PES 22 வேணால் நிறைய லைசன்ஸ் எல்லாமே வச்சு, ஏன்னா புது இன்ஜின் அண்ட் புது டெக், புது அனிமேஷன் அப்படிலாம் இருக்கிறதுனால. ஸோ இவங்களும் கொஞ்சம் செலவு பண்ணி பெரிய பட்ஜெட் அப்படிலாம் வச்சு FIFA விட தாண்டி போவாங்களா அப்படின்னு தெரில. பட் FIFA தான் வந்து எப்போதுமே ஒரு அஃபிஷியல் லைசன்ஸாக இருக்குது. ஒருவேளை அதனால தான் அவங்க வந்து அந்த துமிரில் தான் வந்து அவங்க ஒரு புது கேம் அப்படின்ற மாதிரி கொடுக்காமல் ஜஸ்ட் அப்டேட் அப்டேட்டாக பண்ணி பண்ணி நம்மளுக்கு இன்னும் காசு பறிக்கிறாங்களா அதுவும் தெரில.
ஸோ இந்த வருஷம் நீங்கள் எதை வாங்க போகிறீங்க அப்படின்றது கீழே காமெண்ட் சரி பண்ண சொல்லுங்கள். ஃபீஃபா வாங்கலாமா பெஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இந்த வருஷம் ஃபீஃபா பெஸ் தான் வாங்க போகிறேன், பட் மேபி ஃபீஃபாவும் வாங்கலாம் வாங்குவேன் நினைக்கிறேன். வேறு வழி இல்லைங்க, நம்ம எல்லாருமே நம்ம அதுதான் பண்ணுவோம். என்னதான் நம்ம குறை சொன்னாலும் ஃபீஃபா வாங்கி தொலைஞ்சிருவோம், பட் பெஸ்ஸையும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். மெயினான விஷயம் சொல்கிறது என்னென்னா, பெஸ் வந்து உங்களுக்கு பாதி பாதி ரேட்டில் கிடைக்குது, அண்ட் ஸ்டீமில் வெறும் 800 ரூபீஸ் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த தடவை பெஸ் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அண்ட் பெஸ் அண்ட் ஃபீஃபா டெமோ வந்து இப்போ அடுத்த மாதமே ரிலீஸ் ஆகும், இப்போது கமிங் மந்த். ஏன்னா வந்து கேம் வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது, ஃபீஃபா வந்து அக்டோபர் நினைக்கிறேன், ஆர் மேபி ரெண்டுமே அக்டோபராக தெரியல, பட் பெஸ் வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகும். ஸோ எனிவே அந்த ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து எப்போதுமே வந்து டெமோஸ் அவுட் ஆகும். பட் வந்து பெஸ் கிடைக்க மட்டுமோ இருக்காது, ஏன்னா அப்டேட் 20 இன்ஜின் அண்ட் 20 கேம் பிளே தான் ஜஸ்ட் வேணா சீசன் அப்டேட் பண்ணுறதுனால. அண்ட் ஃபீஃபாவோட டெமோ இருந்துச்சுன்னா நம்ம நம்ம சேனல்லே ப்ளே பண்ணி அதை வந்து லைவ் காமெண்ட்ரி கொடுத்து கேம் எப்படி இருக்குது, அந்த கேம் ப்ளேலாம் சேஞ்ச் ஆச்சா எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ப்ளீஸ் லைக் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. நம்ம இன்னும் நிறைய நியூஸ் எல்லாமே பேசலாம், நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே பேசலாம், இதுமே வர வீடியோஸ் எல்லாமே தமிழில் தான் வரும்னு போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண இன்ஃபேன் டெக் வீடியோஸ் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் சில வீடியோஸ் நாங்கள் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கோம், ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பட் இனிமேல் வர போகிற வீடியோ எல்லாமே வந்து தமிழில் தான் வரும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சது வந்து கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் பை, கேமர் டாக்ஸ்.